த்ரீ லாங்குவேஜஸில் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2017 ஒன் இயர் பார்த்திங்கன்னா இருக்க எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பப்ஜி இருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கும் யூடியூப் இருக்கும் எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு ஃபஸ்ட் லெவல் வந்துருக்கு, ஃபஸ்ட் ரேங்க் வந்துருக்கு தாய்லாந்து ப்ளே ஸ்டோராக இருக்கும் தாய்லாந்து ப்ளே ஸ்டோர்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம பண்ணுறோம் எவ்வளோ பேர் வந்து. ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் உங்கள் ராகேஷ். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனாவில் இருக்க ஒரு பைட் டான்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் கம்பெனி வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணுறான்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோஸ் அண்டு ஷார்ட் லூப்பிங் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம், க்ரியேட் பண்ணுற மாதிரி அது வீடியோஸை மேக் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸோட ஆப் டெவலப் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. வித்தின் 200 டேஸில் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த 200 டேஸில் அந்த ஆப் பார்த்திங்கன்னா அவங்கள நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பீக்கை எட்டிடுது. அதாவது 10 கோடி பேர், 100 மில்லியன் வியூவர்ஸை, ஐ மீன் யூசர்ஸ் வந்து அது வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களால வந்து ஒரு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதில் அந்த ஆப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோயின், DOUYIN, டோயின்ற ஒரு ஆப்பு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து சைனாவில் வந்து சைனான்ற அந்த சைனா அவங்க கண்ட்ரியில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, சைனாவில் மட்டும் அந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சைனாவில் டோயின்ற ஆப் வந்து இருந்துச்சு ஒரு 1 இயருக்கு, அது உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. அங்கே வந்து அவங்க டவுன்லோட்ஸில் பார்த்திங்கன்னா சொன்ன 100 மில்லியன் வியூஸ் வந்து யூசர்ஸ் வந்து அவங்க இருந்திருக்காங்க. அடுத்து போக போக பார்த்திங்கன்னா யூஎஸ், ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு சொல்லலாம், ஆல் ஓவர் வேர்ல்டில் அது வந்து டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கு. எத்தனை பேர் பார்த்திங்கன்னா அப் டு 33 லாங்குவேஜஸில், அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2017 வித்தின் 1 இயரில் பார்த்திங்கன்னா இருக்க எல்லா ஆப்பையும் பீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லா ஆப்பையும் பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கு, ஃபஸ்ட் ரேங்கில் வந்திருக்கு. தாய்லாண்டு ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், தாய்லாண்டு ப்ளே ஸ்டோர்னால் ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ பேர் வந்து அதை ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்றதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதில் தாய்லாண்ட் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி, அதேமாதிரி யூஎஸ் ப்ளே ஸ்டோர், இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா இப்படின்ற டோயின்ற ஒரு ஆப் வந்து அதுக்கான நேமில் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ இந்த டோயினை பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டோயின்ற ஒரு ஆப்புக்கும் நம்ம இப்போவே ரீசெண்டாக நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்க ஒரு ஆப்புக்கும் ஒரு பெரியவே ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்லலாம். லிங்க்குன்றதை விட அந்த ஆப்பு இந்த ஆப்பு ஒன்று தான். 2016 செப்டம்பரில் வந்து டோயின்ற ஒரு ஆப்பை வந்து சைனாவுக்குள்ளே வந்து மேட் பண்ணாங்க, அந்த ஒரு ஷார்ட் வீடியோஸ் அண்ட் லூப்பிங் வீடியோஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் வித்தின் 1 இயர் 2017 பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பே டிக்டாக் அப்படின்ற ஒரு பேரில் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. அது உலகம் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிருக்குன்னா வித்தின் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாத அளவுக்கு அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி 1 இயரில் வெளியேவும் அது வந்து 100 பில்லியன் யூசர்ஸ் வந்து அது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஐ மீன் டோயின் அப்படின்ற ஒரு ஆப் வந்து சைனாவுக்குள்ளே இருக்க நேம், டோயின் அப்படின்ற நேமுக்கு அர்த்தம் என்னென்னா வைப்ரேட்டிங் சவுண்டுன்னு. வெளியே வந்து அதோடய நேம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படின்ற நேமில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதோட யூசர்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்க யூசர்ஸ் மட்டும் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி பேர் ஆப்பிள் யூசர்ஸ், ஐ மீன் iOS, ஆண்ட்ராய்டை தவிர்த்த ஆப்பிள் யூசர்ஸ் மட்டும். ஸோ அதோட ஆப் சைஸ் பார்த்திங்கன்னா iOSல வந்து அப் டு 310 MB வரையும், ஆண்ட்ராய்டில் வந்து 98 MB வரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், டிக்டாக்னு ஒரு ஆப் வந்திருக்கு. ஸோ அதில் மியூசிக்கலி அப்படின்ற ஒரு கீழே வருது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நினச்சேன். ஸோ எல்லோரும் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியே எல்லோரும் வைரலாக போயிட்டுருக்காங்க. ஸோ அது எதனால் வந்துச்சு, எந்த ஒரு சோர்ஸ் மூலயமா வந்துச்சு, யாருனால நமக்கு வந்துச்சு அப்படின்றது, யாரால வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைனா பீப்புள்ஸ்னால தான் வந்துச்சு. டோயின் அப்படின்ற ஒரு ஆப்பு, டோயின் டிக்டாக்கும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. இடையில மியூசிக்கலி இப்போ சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி ரீச் ஆகிடுச்சுனே 2018 பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போயிடுச்சு. அது வந்து யூஎஸில் வந்து ஹை இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது இந்த டிக்டாக் ஆப் தான். ஸோ அப்புறம் வந்து யூஎஸில் ஒரு ஆப் வந்து ஆல்ரெடி மியூசிக்கலின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவங்க வந்து டீனேஜர்ஸுக்கு வந்து ஒரு பாப்புலராக இருந்திருக்கு. அந்த ஆப்பை பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து $1 பில்லியன் கொடுத்து வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஐ மீன் ஃபெப்ரவரி 2018 அவங்க நினச்ச மாதிரி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஷாங்காயில் அவங்களுக்குன்ற ஒரு தனி ஒரு இடத்த பார்த்து
ஸோ ஆப் நல்லா இன்னும் டெவலப் பண்ணுறாங்க, ரெண்டு ஆப்பையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. ஐ மீன் டிக்டாக் ப்ளஸ் மியூசிக்கலி. டோயின் அப்படின்றது சைனாக்குள்ளே இருக்கிறது மட்டும், டிக்டாக் ப்ளஸ் மியூசிக்கலியை மெர்ஜ் பண்ணி மொத்தமாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆகஸ்ட் 2018 அந்த ரெண்டுக்கும் சேர்த்து டிக்டாக்னே ஒரே பேரை வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ டிக்டாக்னு சொன்னாலே தெரியும் எல்லாத்துக்கும், ஸோ அது எந்தளவு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிக்டாக் வந்து நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருனால யூஸ் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அதிகமாக ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால் வந்து டிக்டாக் வந்து சில கண்ட்ரியில் பேன் பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரியில் கூட இப்போ ரீசெண்டாக பேன் பண்ணிவிட்டு எதனால் ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்னால அதை வந்து பேன் பண்ணுறாங்க, எதனால் நம்ம அடிக்ட் ஆகிறோம், அடிக்ட் ஆகிறது கரெக்டாக தப்பா, ஸோ அப்படின்ற அந்த விஷயத்தெலாம் நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தில் இது இங்கேருந்தான் டிக்டாக் வந்திருக்கும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்கிட்டருந்து ஏதாவது ஃபீட்பேக் வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நேற்றே நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே நான் கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ என்ன ஃபீட்பேக்னாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் இது வந்து நான் வீடியோ போட்டு நான் போஸ்ட் பண்ணுறதுனால நான் வந்து நாலு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து பெஸ்ட்டு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து ஃபீட்பேக் என்னன்றதை கொடுங்க. ரெண்டு மூணு நாளாக வந்து கமெண்ட் வந்து அவ்வளோவா எதுவும் வரல. ஸோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்னா ஐ மீன் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த வீடியோவுக்கு இந்த ஃபீட்பேக்கு, ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ இன்றைக்கி இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் பேலன்ஸ் டாபிக் வந்து சொன்ன மாதிரி டிக்டாக் எதனால் பேன் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். குட் நைட், தேங்க்யூ.